ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 17 கங்கை நதி கீழே இறங்கி வருதல் என்னும் தலைப்பில் பதம் 13. யத்ரஹ தேவ பதயஹ ஸ்வைஹ ஸ்வைர்கண நாயகைர் விஹித மகார்ஹனாக சர்வர்த்து குஷும ஸ்தபக ஃபல கிஷலய ஆனம் கிஷலய ஸ்ரீயா ஆனம்யமான விடபலதா விடபபீர் உபசூம்பமான ருச்சிரகானன ஆசிரம ஆயதன வர்ஷகிரி துரோணீஷு ததா ச அமல ஜல ஆஷயேஷு விகேஷ விவித நவ வனருக ஆமோத முதித ராஜஹம்ச ஜல குக்குட காரண்டவ சாரச சக்கரவாக ஆதிபீர் மதுகர ந நிகராத்ருபிர் உபகூஜிதேஷு ஜலக்ரீடாதிபிர் விசித்திர வினோதக சுலலிதா சுர சுந்தரீனாம் காம கலில விலாஷ ஹாச லீலா அவலோகா கிருஷ்டமனோதிருஷ்டய ஸ்வைரம் லீலா விஹரந்தி. ஹரே கிருஷ்ணா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யத்ரஹ அந்த 8 நிலப்பகுதிகளிலும் தேவபதய தேவேந்திரன் போன்ற தேவர்களின் தலைவர்கள் ஸ்வை ஸ்வை அவரவர்க்குரிய கணநாயகை பணியாளர்களின் தலைவர்கள் விகித அமைத்து கொடுத்தல் மகார்னிக அர்கனா சந்தனம் பூமாலை போன்ற மதிப்புமிக்க நன்கொடைகள் சர்வருது எல்லா பருவகாலங்களிலும் குஷும ஸ்தபக மலர்கொத்துகளின் ஃபல பழங்களின் கிசலய ஸ்ரீயா மரம் செடி கொடிகளின் வளங்களினால் ஆனம்யமான கீழ்நோக்கி வளைந்து விடப அவற்றின் கிளைகள் லதா கொடிகள் விடபிபி பல மரங்களினால் உபசும்பமா முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ருச்சிர அழகிய கானன நந்தவனங்கள் ஆசிரம ஆயத்தன பல ஆசிரமங்கள் வர்ஷகிரி துரோணீஷு அந்த நிலப்பகுதியின் எல்லைகளான மலைகளுக்கிடையிலுள்ள பள்ளத்தாக்குகள் ததா அதனை போல ச மேலும் அமலஜல ஆசயேஷு தெளிந்த நீருள்ள குணங்கள் விகச பலனளித்தல் விவித பல்வகை நவவனருக ஆமோத தாமரை மலர்களின் நறுமணம் முதித ஆர்வத்தை தூண்டும் இராஜஹம்ச பெரிய அன்னங்கள் ஜலக்குக்குட நீர்கோழிகள் காரண்டவம் என்னும் நீர்ப்பறவைகள் சாரச நாரைகள் சக்கரவாக ஆதிபி சக்கரவாகம் போன்ற பறவைகள் மதுகர நிகர ஆக்ரிபி வண்டுகளினால் உபகூஜி தேஷு எதிரொலி செய்தன ஜலக்ரீடா ஆதிபி நீர் விளையாட்டுக்கள் போன்ற விசித்திர பலவகை வினோதை லீலைகளினால் சூலலித்த கவர்ச்சியான சுரசுந்தரீனாம் தேவர்களின் மனைவியர்கள் காமத்திலிருந்து கலில பிறந்த விலாச லீலைகள் ஹாச புன்னகை லீலா அவலோக குறும்பு பார்வைகளினால் அக்ருஷ்ட மன அவர்களின் மனம் கவரப்பட்டு திருஷ்டய அவர்களின் பார்வையும் கவரப்பட்டு ஸ்வைரம் மிகவும் சுதந்திரமாக விகரந்தி விளையாட்டு இன்பத்தில் ஈடுபடுதல். டிரான்ஸ்லேஷன்.
இந்த 8 வருஷங்களிலும் அந்த நிலப்பகுதிகள் ஒவ்வொன்றிலுமே ஏராளமான மிக அழகிய நந்தவனங்கள் உண்டு. அந்த நந்தவனங்களில் பருவ காலத்திற்கு ஏற்ப மலர்களும் கனிகளும் நிறைந்து இருக்கும். அங்கே மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆசிரமங்களும் உண்டு. அந்த நிலங்களின் எல்லைகளை குறிக்கும் பெரிய மலைகளுக்கு இடையில் தெளிந்த நீருடைய பெரிய பெரிய அழகிய குளங்களும் உண்டு. அவற்றில் புத்தம்புது அழகான தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும். அன்னம், வாத்து, நீர்கோழி, நாரை போன்ற நீர்நிலை பறவைகள் தாமரை மலர்களின் நறுமணத்தில் ஆர்வம் தூண்டப்பெற்று அங்கு இருக்கும். வண்டுகளின் மயக்கும் இனிய ஓசை எங்கும் நிறைந்திருக்கும். அந்த நிலப்பகுதிகளில் வசிப்பவர்கள் தேவர்களின் முக்கிய தலைவர்கள் ஆவார்கள். அவர்கள் எப்போதும் தமது பணியாட்களினால் பணிவிடை செய்யப்பட்டு குளத்தின் அருகில் உள்ள நந்தவனங்களில் தங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். இந்த இனிமையான சூழ்நிலையில் தேவர்களின் மனைவியர்கள் தங்கள் கணவன்மாரை நோக்கி குறும்பு புன்னகை பூத்து சந்தோஷப்படுவார்கள். தேவர்கள் மற்றும் அவர்தம் மனைவியர் தங்கள் பணியாளர்களால் தொடர்ந்து சந்தனமும் மலர் மாலைகளும் வழங்கப்பட்டு கொண்டே இருப்பர். அதாவது தேவர்களுக்கும் அவர் மனைவியர்களுக்கும் அவர்களுடைய பணியாளர்கள் சந்தனமும் மலர் மாலைகளும் வழங்கி கொண்டே இருப்பார்கள். இவ்வாறு 8 சொர்க்க வருஷங்களிலும் 8 ஸ்வர்க்க நிலப்பகுதிகளிலும் உள்ளவர்கள் எதிர்ப்பாளரின் செயல்களினால் கவரப்பட்டு மகிழ்ந்திருப்பார்கள். பர்பட் பை சிலப்பிரப்பா, ஜெய் சிலப்பிரப்பாத். இங்கே கீழ் உலக சொர்க்கம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலகங்களை சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையை தெளிந்த நீருடைய குளங்களில் செந்தாமரை மலர்கள் பூத்திருக்க, அருகிலுள்ள நந்தவனங்களில் உள்ள மரங்களில் கனிகள் நிறைந்திருக்கும் இனிமையான சூழ்நிலையில் அனுபவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையை அவர்கள் எப்போதும் தங்களுடைய மனைவிகளோடு சேர்ந்து மகிழ்ந்து அனுபவிப்பார்கள். இருந்தாலும் இவர்கள் பகவானின் பக்தர்கள் என்பதை அடுத்து வரும் ஸ்லோகங்கள் விளக்கும். இந்த பூமியில் உள்ளவர்களும் அதுபோன்ற ஸ்வர்க இன்பத்தை விரும்புகின்றனர். ஆனாலும் உடல் இன்பம், மது போன்ற போலி இன்பங்களை ஒருவாறு அடைந்த போதிலும் இந்த பூமியில் உள்ளவர்கள் பரமபுருஷ பகவானை முற்றிலும் மறந்திருக்கின்றனர். மேலுலகங்களில் உள்ளவர்கள் மிக உயர்ந்த புலன் இன்பத்தை அனுபவித்த போதிலும் அவர்கள் பகவானுக்கு தாம் நித்திய தொண்டர்கள் என்னும் நிலையை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 17 கங்கை நதி கீழே இறங்கி வருதல் என்னும் தலைப்பில் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.